Hi friends, hello everyone. Now we are Viknesh Ram and Vinan Shen. In this video, we will talk about TNPSC Group 1, Group 2, 2A, 4 and the exams. Test batch பத்தி நாம வந்து பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த டெஸ்ட் சீரிஸ்ல எந்த ஒரு பேமெண்ட் மோடோ ஜாயினிங் மோடோ எதுமே வந்து கிடையாது. இது முழுக்க முழுக்க மணி எங்கயும் பே பண்ணாம இன்ஸ்டிட் ஜாயின் பண்ணாம செல்ஃப் ப்ரிபரேஷன் எப்படி பண்ணலாம், டெஸ்ட் ரெடி பண்ண முடியுமா, நம்மளே க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ணி ரிவைஸ் பண்ண ஒர்த்தா இருக்குமா இருக்காதா, கண்டிப்பா இருக்கும். அதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா, நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுல பிரச்சனை கிடையாது, சும்மா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்டா போயிடும். அது நிறைய நம்ம வந்து வேலை வந்து பாக்கணும். இருந்தாலும் ஒரு சின்ன ஐடியா இருக்கு, நான் லாஸ்டா சொல்றேன், அதை பாருங்க. ஓகே அப்படின்னு நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணலாம். சரியா, சரி, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி. சரியா, சரி, பாக்கலாம் வாங்க. சரி, பாத்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர், கிளாஸ், எந்த வால்யூம் அண்ட் சாப்டர் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, இப்ப பாத்தீங்க அப்படின்னா பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 9th, 10th, 11th, 12th. சரியா, இந்த நாலு புக்ல இருக்க இம்பார்ட்டன்ஸ் நீங்க எல்லாமே கவர் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து சிலபஸ் கவர் பண்ண முடியும். சரிங்களா, நம்ம எத்தையும் வந்து போட்டிருப்போம், 11th, 12th பாருங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம 9th, 12th வரைக்கும் நீங்க கவர் பண்ணாலே சிலபஸ் கண்டிப்பா கவர் ஆகும். நீங்க ஃபுல்லா முடிச்சுட்டு சிலபஸ் கம்பேர் பண்ணி பாருங்க, இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரியா, ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா 10% அப்படிதான் மிஸ் ஆகும், ரொம்ப மிஸ் ஆகாது. மிஸ் ஆனா கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா 6th, 7th படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம குரூப் 1 இல்ல குரூப் 2 படிக்கிறோம் அப்படின்னா லட்சுமிகாந்த் புக் இல்ல அப்படின்னா ஆகாஷ் பப்ளிகேஷன் அந்த மாதிரி வேற புக் கண்டிப்பா நீங்க படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா ஸ்கூல் புக் மட்டும் பாலிட்டிக்கு போதுமானதா இருக்காது. சரியா, இருந்தாலும் சமச்சர் புக் தான் முக்கியமா இருக்கனால ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம முடிப்போம். சரியா, சரி, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கெடியூல வந்து கொடுத்துருக்கேன், இது மாதிரி ஃபுல்லா நம்ம வந்து பாத்திரலாம். பாத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி குவஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஐடியா வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து பாருங்க. சரியா, சரி, பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1 பாத்தீங்கன்னா கிளாஸ் 12 இது, கிளாஸ் 9 ஓகேவா. வால்யூமர் 1 கொடுத்துருக்கேன், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு அந்த சாப்டர் வந்திருக்கும். அதே மாதிரி 9th வந்து பாத்தீங்கன்னா என் டேர்ம் புக் வந்து கிடையாது, நான் ஒரே புக்கா வந்து வச்சிருக்கேன். சாப்டர் நம்பர் சொல்றேன், அதை நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரியா, இங்கிலீஷ்ல ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி, அரசாங்க அமைப்பு மற்றும் மக்களாட்சி, இது டெஸ்ட் 1. சரியா, எதுக்காக வந்துனாக்கா தனியா புரிச்சு பிரிச்சு குடுக்கற அப்படின்னா இந்த ஆர்டர் நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு கண்டினியூ வந்து இருக்கும், இதுக்கப்புறம் இது வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்க வந்து நான் 6th ஃபுல்லா முடிப்பேன், 9th ஃபுல்லா முடிப்பேன், அப்ப 10th படிப்பு படிச்சீங்க அப்படின்னா மிக்சிங்கா இருக்கும், ஒழுங்கா வந்து சிலபஸ் முடிக்க முடியாது, ஸ்கூல் பாஸ்க்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா டாபிக் வந்து போயினாக்கா கண்டினியூ படிச்சா மட்டும் தான் ஈஸியா வந்து இருக்கும், அப்படி நம்ம வந்து பண்ணி போறோம். சரிங்களா, சோ இந்த ஷெடியூல் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பாலிட்டிக்கான டெஸ்ட் பண்ணும் போது சிலபஸ் எல்லாமே கவர் பண்ண மாதிரி ஆயிடும். சரியா, சரி, பாக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா 10th கிளாஸ் 1st வால்யூம் ஓகேவா, இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு, இதுக்கான PDF நான் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, இந்த மாதிரி ஃபுல்லா நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 11th வால்யூம் 1 பேசிக் கான்செப்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 1, இது வந்து பார்ட் 2 ஓகேவா, சேம் வந்திருக்கும் பார்ட் 2 ஓகேவா, இண்டெக்ஸ் பண்ணி தெரியும். சோ ஃபுல்லா நான் வந்து கொடுத்துருக்கேன். மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 16 டெஸ்ட் பாலிட்டிக் மட்டும் இருக்கு. சோ இந்த 16 டெஸ்ட் நீங்க ஃபுல்லா நீங்க பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா பாலிட்டியில டிஎன்பி சிலபஸ்ல 80-90% கண்டிப்பா முடிக்க முடியும், எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் போகாம சமைச்சு போக மட்டும் வச்சு முடிக்க முடியும். சரியா, சரி, என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம், நான் எப்படி டெஸ்ட் வந்து கனெக்ட் ஐடியா வச்சிருக்கேன் அதை வந்து காட்டுறேன் ஓகேவா. சரி பாருங்க, சரி, இங்க என்ன கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. சரி, டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, சால் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்றேன், என் டெஸ்ட் இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பேன். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா ஃபில்அப் மாதிரி தான் இருக்கும், ஹூ டிசைட்ஸ் லாஸ் அண்ட் பாலிசி ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வந்து இருக்கும். சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா 12th பாலிட்டியில சாப்டர் 1 வந்திருக்கு. சரியா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த சாப்டர் ஃபுல்லா வந்து படிச்சு முடிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் வேற எதுவுமே நீங்க பண்ணாதீங்க, ஃபுல்லா படிச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ரெடி பண்ண முடியாத வந்து செக் பண்ணி பாருங்க ஓகேவா. சரி, பாத்தீங்கன்னா அந்த க்வெஸ்சன் எல்லாமே வெளியே எங்கேயுமே வந்து கிடையாதுங்க, முழுக்க முழுக்க அந்த சமைச்சர் புக்ல இருக்கிறது மட்டும்தான். சரிங்களா, ஒரு சாப்டர்ல கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு க்வெஸ்சன் நம்ம ஃப்ரேம் பண்ண முடியும் ஓகேவா. சோ பாருங்க 80 மேல வந்து போயினாக்கா ஃப்ரேம் பண்ண முடியும். சரிங்களா, சோ இந்த மாதிரி உங்களால முடியுமா வந்து பாருங்க. சரியா, முடியுமான்னு பாக்காதீங்க, கண்டிப்பா வந்து முடியும் ஓகே, முடியாது எதுவுமே கிடையாது. சரிங்களா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் டெஸ்ட் வந்து மணி கொடுத்து வச்சா கூட அந்த புக்ல என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறேன், ஆப்ஷன் கொடுத்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து மாத்தி வைக்க போறேன் அவ்வளவுதான், மத்தபடி நான் புதுசா அதை ரெடி பண்ண போறது கிடையாது. சோ மோர் ஓவர் வந்து டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, டிஎன்பிஎஸ்சி இதுவே மோர் தன் எனஃபா வந்து இருக்கும். சரியா, இல்ல நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் இந்த மாதிரிதான் வந்து இருக்கும், நான் ஆப்ஷன்லாம் வந்து கொடுக்க மாட்டேன், அதே மாதிரி தமிழ்ல வந்து எதுவும் கனெக்ட் பண்ணல, இங்கிலீஷ் மட்டும் தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம டெஸ்ட் சீரிஸ் இந்த மாதிரி வந்து பண்ணலாம். சரியா, சரி, பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்வெஸ்சன் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்க புக்கை படிக்க வேண்டாம் ஓகேவா. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 12th நியூ பாலி சாப்டர் 1 and 2 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க, இந்த மாதிரி க்வெஸ்சன் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க புக் எடுக்கவே வேண்டாம், இந்த பேப்பர்ஸ் மட்டும் நீங்க வச்சு படிச்சாலே போதுமானதா இருக்கும், ரிவிஷனுக்கும் இதை மட்டும் வச்சு படிச்சாலே போதுமானதா, புக்கை நீங்க தொடவே வேண்டாம். சரி, அந்த மாதிரி க்வெஸ்சன் நான் வந்து ரெடி பண்ணுவேன் ஓகேவா. எக்ஸாம்பிள் எக்கனாமிக் ஆர்டர் பாருங்க, செக்னாமி வந்து பாருங்க 11th நியூ சாப்டர் 7 and 10 எதுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த சாப்டரும் இந்த சாப்டர் கொஞ்சம் லிங்க் ஆன மாதிரி இருக்கும். சரிங்களா, சோ டெஸ்ட் படிக்கும் போது இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிச்சா மட்டும் தான் சீக்கிரமா சிலபஸ் முடிக்க முடியும், நீங்க டேர்ம் வைஸா போறதை விட, இது என்னோட ஐடியா. சரியா,
நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல டெஸ்ட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஒரு செப்பரேட் டெஸ்ட் சீரிஸ்க்கு இது வந்து ஓகேவா இருக்குமா எனக்கு வந்து கண்டிப்பா தெரியல. சோ அதான் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணாம இருந்தேன். ஓகேவா, இந்த மாதிரி வந்து இங்கிலீஷ் மீடியம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 10 டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 10 டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 9th, 10th, 11th, 12th குவாலிட்டியில திரும்ப நீங்க புக் எடுக்க வேணா. இந்த 16 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீ பார்த்தாலே போதுமானதுதான், எக்ஸாம்ஸ்ல அப்படியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செமஸ்டர் புக்ஸ் எக்ஸாம் அதிகமா கேட்க போறாங்க இல்லையா டிஎன்பிசில. அப்ப கண்டிப்பா இந்த 16 டெஸ்ட்ல இருந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் மேல வந்து ஃப்ரேம் ஆகும். அந்த 1000 கொஸ்டின் நீ படிச்சாலே போதுமானதா இருக்கும். கண்டிப்பா வந்து எக்ஸாம்ஸ் ஈஸியா ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, ஒன்லி ஃபார் செமஸ்டர் புக்ஸ் மட்டும் தான் இது. இங்கிலீஷ் மட்டும் வந்து ஐடியா வந்து கொடுக்குறேன். சரியா, அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருந்தா கூட கண்டிப்பா நம்ம ஃபீஸ் வந்து 100 ரூபாய் தாண்டி போற ஐடியா வந்து எனக்கு கிடையாது. 100 ரூபாய்க்குள்ளதான் வைக்கிறத பிளான் பண்ணிருக்கேன். சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஷெடியூல் உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து கொடுக்குறேன். செல்ஃபாவே ப்ரிப்பேர் பண்ணலாம், இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ற அவசியம் வந்து கண்டிப்பா இருக்காது. சப்போஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க, கண்டிப்பா நான் கமெண்ட்ல அதிகமா வந்துச்சு அப்படின்னா மெஜாரிட்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். சரியா, அடுத்த வீடியோல எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, ஜியாகிரபி இதே மாதிரி தனியா நான் வந்து போட்டு கொடுக்குறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆர்டரா வந்து நீங்க வந்து படிங்க, லஸ்ட்டா படிங்க, இந்த ஆர்டர் நீங்க படிச்சாலும் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த சாப்டர்ல எது மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு இருக்கும் இல்லையா, நம்ம ஏற்கனவே பாலிட்டிக்கான ஒரு 15 டேஸ் பிளான் வந்து போட்டுருக்கோம்ல, அந்த பிளான கிளிக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லிங்க் கொடுக்குறேன். அந்த பிளான்ல இந்த டாபிக்ல எது மட்டும் படிச்சா போதும், பேஜ் நம்பர், டாபிக் நான் கொடுத்திருப்பேன், அதை மட்டும் நீங்க படிங்க. சரியா, எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா 10th டெஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் நான் சொன்ன பேஜ் மட்டும் நீங்க படிச்சாலே சிலபஸ் கவர் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி தான் போட்டிருப்பேன். சரியா, திரும்ப சொல்றேன், நான் குடுத்திருக்க ஆர்டர் நீங்க படிச்சீங்க அப்படின்னா 16 டெஸ்ட்ல 1500 கிட்ட 1000 மேல கொஸ்டின் கண்டிப்பா வந்து வரும். எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா, டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணலாமா இல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லி கமெண்ட் சொல்லி கண்டிப்பா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் மீடியம் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, ஐடியா பண்ணிருக்கேன், அதுவும் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.